ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு 64 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 30 மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ NHPC உங்களுக்கு நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே தான் வந்து உங்களுக்கு வருது. மின்சாரம் துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியஸ் ஸ்டேட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 64 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்தந்த ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஐடியை வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் வந்து 2019லேருந்து 2024க்குள்ளார நீங்கள் பாஸ்ட்டே இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ 2019லேருந்து 24க்குள்ளார முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் டூரேஷன் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் வந்து எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18லேருந்து 25 வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரிஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடு தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்க போது. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, apprenticeshipindia.org கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன என்க்ளோசர்னால் நீங்கள் இணைக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியே நீங்கள் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து 30 மேக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ரண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 30 மே தான். ஆனால் வந்து நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணுறதுக்கான டேட் வந்து பாருங்கள் 10th June வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.